வணக்கம் நண்பா, நான் உங்கள் தமிழ் டெக்னிக்கல் குருஜி. இன்றைக்கி நம்முடைய சேனலில் ரெண்டு விதமான ஒயர்டு ஹெட்ஃபோனை அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். பொதுவாக ஒயர்டு ஹெட்ஃபோன்ஸ் யார் விரும்புவாங்கன்னா, நார்மலாக நீங்கள் ஃபோன் பேசுகிறது எப்படி பேசுவீங்க, ஃபோன் வரும்போது ஃபோனை காதில் வச்சு பேசுவீங்க, அந்த சிச்சுவேஷனில் ரேடியேஷன் வந்து பார்த்திங்கன்னா அதோட தாக்கம் இருக்கும். இந்த தாக்கத்தை வந்து தவிர்க்கிறதுக்காக சிலர் வந்து ஒயர்டு ஹெட்ஃபோன் பயன்படுத்துவாங்க. இன்னும் ஒரு சில மக்கள் வந்து இந்த மாதிரி இருப்பாங்கன்னா, அதிக விலை கொடுத்து ஹெட்ஃபோன் வாங்கக்கூடாது, கம்மி ரேட்டில் வாங்கணும், அந்த மாதிரி மக்கள் வந்து இந்த மாதிரி ஒயர்டு ஹெட்ஃபோன் விரும்புவாங்க. அதே நேரத்தில் சிலர் வந்து பார்த்திங்கன்னா ரேட்டும் ரொம்ப சீப்பாக இருக்கணும், குவாலிட்டியும் நல்லா இருக்கணும், அந்த மாதிரி எதிர்பார்ப்பாங்க. அப்படி மூன்று தரப்பு மக்கள் எதிர்பார்க்குற மாதிரியான ரெண்டு விதமான ஒயர்டு இயர்ஃபோன் இன்றைக்கி அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். போர்ட்ரானிக்ஸோட காஞ்ச் 80, காஞ்ச் 50, இதில் என்ன இருக்குது, இந்த அண்ணன் தம்பி ரெண்டு பேருக்கும் என்ன வித்தியாசம், இதோட ரேட் எவ்வளோ வருது, அதாவது இந்த ரெண்டுக்கும் ஒரு 50 ரூபா தான் டிஃப்ரென்ஸ் வரும். அதை அன்பாக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தெரிஞ்சுக்க போகிறோம் எப்படி இருக்குது குவாலிட்டி எல்லாமே. கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள், ஃபுல்லாக பாருங்கள். நண்பா, முதல்ல அண்ணன் அன்பாக்ஸ் பண்ணிடலாம். பாக்ஸை பிரிக்கிறேன் பாருங்கள். காஞ்ச் 80, காஞ்ச் 80யோட பாக்ஸை பிரிக்கும்போது இவ்வளோ பாருங்கள், ஒயர்டு இயர்ஃபோன் ஒன்று இருக்குது, அப்புறமா இதற்கான வாரண்டி கார்டு, இவ்வளோ தான் உங்களுக்கு அன்பாக்சிங்கில் வரும். இதை ஏன் அண்ணன் சொல்கிறோன்னா, குவாலிட்டி வைஸ் பார்க்கும்போது தம்பியை விட கொஞ்சம் குவாலிட்டி அதிகமாக இருக்கும். குவாலிட்டி மீன்ஸ் வந்து வெளிப்புறமாக இருக்கக்கூடிய கேபிள் இந்த மாதிரி விஷயங்கள். அதே மாதிரி ரேட்டு பார்த்திங்கன்னா, இதோட விலை 250 ரூபா வரும், தம்பியோட விலை வந்து பார்த்திங்கன்னா 200 ரூபா வரும். அவ்வளோதான் வித்தியாசம், வேறே நிறைய வித்தியாசங்கள் இருக்குது, அது என்னங்கிறத பார்த்துடலாம். இனி தம்பியை நம்ம அன்பாக்ஸ் பண்ணிவிடுவோம். தம்பியை பிரிக்க போனீங்கன்னா இங்கே பாருங்கள், அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா இயர்ஃபோன் இருக்குது, வாரண்டி கார்டு இருக்குது, பெருசாக வித்தியாசம் இல்லை, இவ்வளோ தான் உங்களுக்கு அன்பாக்சிங்கில் வரும். இனி மெயினான விஷயத்துக்குள்ளாடி போயிடலாம். ரெண்டுலேயுமே உங்களுக்கு 3.5 mm ஜாக் தான் இருக்கும், 10 mm டிரைவர் கொடுத்துருப்பாங்க. அண்ணனும் சரி தான், தம்பியும் சரி தான், ரெண்டுலேயுமே சேமாக தான் இருக்கும். ஆனால் இந்த காஞ்ச் 80 அண்ணனோட கேபிள் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைடட் கேபிளாக இருக்கும். அதாவது இங்கே கேபிளை பார்த்திங்கன்னா தெரியும், நீங்கள் ரஃபாக யூஸ் பண்ணிக்கலாம். கோட்டிங் வந்து பயங்கரமாக இருக்கும், உங்களுக்கு பக்கத்தில் வச்சு காமிக்கிறேன். அதாவது அண்ணன் சொல்கிறதுக்கு காரணம் இதுதான், ரஃபாக பயன்படுத்தினாலும் உங்களுக்கு கேபிள் டேமேஜ் ஆகாது, அது ஒரு பாசிட்டிவான விஷயம். ரேட்டும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அஃபோர்டபுள் ப்ரைஸில் இருக்குது, 250 ரூபா தான் வருது. அப்புறம் தம்பியை பார்க்கலாம், தம்பியை பாருங்கள், தம்பியோட ஒயரோட குவாலிட்டி நல்லா இருக்குது. தம்பிக்கும் சேஃப்டி விஷயத்தில் கரெக்டாக பண்ணியிருக்காங்க அந்த கம்பெனிக்காரங்க. அதாவது கேபிள் மேலே ரப்பர் மாதிரியான ஒரு டிரான்ஸ்பரண்ட் கோட்டிங்கை வந்து தந்திருக்காங்க. இது இந்த வீடியோவில் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியுதா இல்லையாங்கிறது நமக்கு தெரியலை, ஆனால் நீங்கள் பக்கத்தில் வச்சு பார்க்கும்போது ஒரு கோட்டிங் இருக்கும். அந்த கோட்டிங்னால் நீங்கள் இதையும் நீங்கள் ஃப்ளெக்ஸ் பண்ணாலும் டேமேஜ் ஆகாது. ஆனால் என்ன வித்தியாசம் வருதுன்னா, தம்பி வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இருப்பார், அதாவது கோட்டிங் வெளியே தெரியும். அண்ணன் வந்து ஃபுல்லாக ப்ரைடட் கேபிளில் கொடுத்துருப்பாங்க, அது கொஞ்சம் ப்ரீமியமாக இருந்த மாதிரி இருக்கும், அந்த ஃபீல் எனக்கு வருது, அவ்வளோதான் வித்தியாசமாக இருக்குது. ப்ளஸ் தம்பியோட பாடி வந்து பார்த்திங்கன்னா தெரியும், இயர் பீஸ் வரக்கூடிய ஏரியாலாம் பிளாஸ்டிக்கில் இருக்கும், அண்ணனோட இது வந்து பார்த்திங்கன்னா மெட்டலில் இருக்கும். இதுக்கப்புறமா இயர் டிப்ஸ்லேயும் அண்ணனுக்கும் தம்பிக்கும் வித்தியாசம் இருக்குது. அண்ணனுக்கு பார்த்திங்கன்னா இயர் டிப்பை சுற்றி வந்து கரெக்டாக யூனிக்காக வந்து ஒரு ரெட் கலர் போட்டு கரெக்டாக மார்க் பண்ணி காமிக்கிறாங்க, வித்தியாசப்படுத்தி காமிக்கிறாங்க, அது கொஞ்சம் தனித்துவமாக தெரியுது. தம்பிக்கு நார்மல் டிப் தான். அப்புறமா அண்ணனுடைய இதில் வந்து மேக்னெட்டிக் லாட்ச் நீங்கள் பார்க்கும்போது தெரியும், அது பண்ணியிருக்காங்க. ஆனால் தம்பி வெறும் பிளாஸ்டிக் தான், மேக்னெட்டிக் லாட்ச் எல்லாம் கிடையாது. அதாவது 50 ரூபாய்க்கு வித்தியாசம், ரொம்ப பட்ஜெட்டில் கொண்டு வராங்க, ஆனால் வித்தியாசப்படுத்தி ஓரளவுக்கு ஸ்டெபிளைஸ் பண்ணி இது 200-250 கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி ரிமோட் எல்லாம் பார்த்தீங்கன்னா, அண்ணனுடைய ரிமோட்டு பாருங்கள், காஞ்சி 80 பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப சிறுசாக இருக்கும், ரிமோட்டு சிறுசாக இருக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா ரிமோட்டு கொஞ்சம் பெருசாக இருக்கும், ரெண்டுலேயுமே மைக் இருக்குது, மைக் நார்மலாக இருக்கக்கூடிய மைக் கொடுத்துருக்காங்க. தென் வந்து பாட்டு கேட்குறதுக்கு ரெண்டுமே எந்த வித்தியாசமும் கிடையாது, ரெண்டுமே சேமாக தான் இருக்குது. இதில் வந்து எக்ஸ்ட்ரா பேஸ் வந்து இருக்கும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. எக்ஸ்ட்ரா பேஸ் வந்து உண்மையே சொல்லப்போனால் உணர முடியாது. நண்பா, இதை இன்னும் ஷார்ட்டாக சொல்லப்போனால், காதுக்கு பாதிப்பு வராத மாதிரி பண்ணியிருக்காங்க. உங்கள் காதோட சென்சிட்டிவிட்டி இவ்வளோ தான் இருக்கும், ஒரு பேசிக்காக ஆவரேஜாக இந்த மாதிரி இருக்கும், அதுக்கு டிபி லெவலுக்கு மேலே போகக்கூடாது. டிபி லெவலுக்கு மேலே போகும்போது காது கண்டிப்பாக டேமேஜ் ஆகும், சில லோக்கல் பிராண்டு வந்து அதை ஃபாலோ பண்ண மாட்டாங்க.
அதாவது கன்சியூமர் எப்படியும் போட்டுன்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க. ஆனால் பிராண்டட் ஹெட்ஃபோன்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணுறவங்க இந்த எத்திக்ஸை ஃபாலோ பண்ணுவாங்க, அதான் வித்தியாசம். ஆனால் பேஸ் வந்து இதில் கம்மியாக தெரியும், அதான் மெயின் ரீசன். நண்பா, இந்த இயர்ஃபோன் உங்களுக்கு தேவைப்பட்டால் இதோட பைலிங் வந்து கீழே கொடுக்குறேன். அண்ணனோட பேர் காஞ்ச் 80, தம்பியோட பேர் காஞ்ச் 50. அதாவது பிரைடட் கேபிள் வேணும்னா காஞ்ச் 80 சூஸ் பண்ணுங்கள். நார்மலாக வந்து ஒரு ரப்பர் கோட்டிங் வந்து கொடுத்த இயர்ஃபோன் வேணும்னா தம்பியை சூஸ் பண்ணிக்கோங்க. ரெண்டுமே தேவைன்னா ரெண்டையும் வாங்கிக்கோங்க. ஒரே ஆர்டரில் போட்டிங்கன்னா ஒரு கிஃப்ட் வந்து அதில் கிடைக்கும். டிடிஜி சார்பாக வந்து கொடுக்க சொல்கிறேன், அவ்வளோதான். இது தேவைப்படுறவங்க வாங்கிக்கோங்க. இதுக்கப்புறம் இந்த இயர்ஃபோன் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதை கீழே கமெண்டில் தெரியப்படுத்திக்கோங்க. இந்த மாதிரி பட்ஜெட் ரேட்டில் நம்ம ஏதாவது இயர்ஃபோன் ரிவ்யூ பண்ணணுமா, இல்லை வந்து பெரிய பட்ஜெட்டில் இருக்கக்கூடிய இயர்ஃபோனை தான் ரிவ்யூ பண்ணணுமா, இல்லை எந்த மாதிரி கேட்ஜெட் நம்ம ரிவ்யூ பண்ணணும், இதை பற்றி கீழே ஓப்பனாக கீழே கமெண்டில் தெரியப்படுத்திக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு அப்டேட்ஸை சந்திக்கலாம் நண்பா. கீப் சப்போர்ட்டிங்.